Hi everyone, Assalamu alaikum. Welcome to our channel by Amma's Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. செட்டிநாடு ரெசிபினாலே நல்ல காரசாரமா ஸ்பைசியா இருக்கும். வாங்க இப்ப அந்த ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நாலு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி, மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, தனியா 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1, காஞ்ச மிளகாய் 5, நல்லெண்ணெய், தேங்காய் 4-5 துண்டு எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கிலோ சிக்கன், உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலாவெல்லாம் வறுக்கிறதுக்காக நான் பேன் வச்சிட்டேன். தனியா, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையா பேஸ்ட்டை அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக விழுந்தா அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டேன். மண் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரையிறதுக்காக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கரையணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாட போகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படணும். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சிக்கன்லாம் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லா சிக்கன்லேயும் கோட்டாராக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம மசாலாவில் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் உப்புலாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா கொதிச்சு வருது பாருங்க. ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணுங்க.
நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து பாருங்க, கறிலாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை மேலப்பில் தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்ல ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவியை கார்னிஷ் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலப்பில் போட்டுடலாம். இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.